கேவிஎஸ் பார், வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. நம்ம சேனலில் இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதா இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, பைக் சர்வீஸ் விடுறதுக்காக போயிட்டுருக்கோங்க. ட்ரிப்பெல்லாம் வந்துட்டு நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆம்புலன்ஸ் வருது. ஓகே கைஸ், ட்ரிப்லாம் வந்துட்டு நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வண்டியை சர்வீஸ் விடணும். ஹேண்டில் பார் பெண்டாயிருக்கு. நம்ம ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஜென்ரலாக சின்ன சின்ன இது தான் வந்துட்டு சரி பண்ணி வச்சோம். பெரிய பெரிய மிஸ்டேக்லாம் எதுவுமே இன்னும் சரி பண்ணலாங்க. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் ஃபஸ்ட்டு விடணும், அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் கண்டினியூவாக ரெகுலராக போட முடியும். வாங்க ஷோரூம் வந்தாச்சு. இப்போ சர்வீஸ் விட்டால் எப்போ கிடைக்கும்னு வேறு தெரியல. க்ரௌட் அதிகமாக இருக்குது. வண்டி ஃபுல் சர்வீஸ் சர்வீஸ் பண்ணுவேன். பெய்டு சர்வீஸ்னா ஏஎம்சி ஸ்கீம் போட்டிருக்கு. ஆயில் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. வேற செயின் லூப், வேற இந்த ஹேண்டில் பார் பெண்டா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த ஹேண்டில் பார் பெண்டா இருக்க மாதிரி இருக்கு. பெண்டா இருந்ததுன்னா பெண்ட் எடுக்க முடியுமான்னு பாருங்க. டிரைவ் பண்ணி பாருங்க, ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனா இருக்கும். இது கொஞ்சம் மேல இருக்க மாதிரி, இது கொஞ்சம் ரைடிங் பொசிஷன் கொஞ்சம் நல்லா இல்ல. ஹேண்டில் பார் பெண்ட் எடுக்க முடியும்னா பெண்ட் எடுத்து போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சைடு ஹேண்டில் பார் மட்டும் மாத்திருங்க. அப்புறம் இந்த லிவர் ஒன்று புதுசா போட்டுருங்க, இது தேஞ்சிருச்சு. ரைட் சைடு பிரேக் லிவரு, ரைட் சைடு ஹேண்டில் பார், பிரேக் பேடு, பிரேக் பேடு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே மாத்திடலாம். வேற உள்ள வந்துட்டு இந்த நம்பர் பிளேட் மாற்றும் போது அடியில் கேப் இருந்தது, அஸ்டா இருக்குது. இதை க்ளீன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பேட்டரி எனக்கு சார்ஜ் பண்ணணும். இது ஒரு வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஜென்ரலாக பண்ணுறது தானே, இதுக்கு பேமெண்ட் இருக்கும். அது அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. பின்னாடியும் கழட்டிடுங்க. இந்த ரெண்டு சீட்டையும் கழட்டிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தந்துடுங்க. அடியில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. வரும் இருக்கு. வேற அந்த இண்டிகேட்டர் போடும் போது சவுண்ட் வரும்ல, இல்ல இருக்குது, அது வேலை செய்யல, அது என்னன்ட்டு பாத்துங்க. இண்டிகேட்டர் எரியுது, அந்த சவுண்ட் கேட்கல, அது என்னன்ட்டு பாத்துங்க. அது சவுண்ட் வரல. பேட்டரி கம்மியா இருக்குன்னா பேட்டரி சார்ஜ் போட்டுருங்க. பாலிஷ் வேணானே, பாலிஷ் பண்ணீங்கன்னா மண்ணு ஒட்டுது. இல்ல நான் ஃபுல்லா ராப் பண்ணிடுவேன், ஸ்டிக்கரிங் பண்ண போறேன். இன்னர் ஸ்ட்ராக்கெட் வந்துட்டு கழட்டிட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்க. அவரு வாட்டர் சர்வீஸ் பண்ணும் போது கழட்டவே மாட்டேங்கிறாரு. இன்னர் ஸ்ட்ராக்கெட் ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறமேட்டு ரெண்டு செயினும் லூப் அடிச்சிருங்க. கூலண்ட் ஆயில் டாப் அப், அவ்வளோதானே. வண்டி ஓட்டி பாருங்க, வேற எதனாவது கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இதை தாண்டி தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் சரி பண்ணிருங்க. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஒரு வழியாக சர்வீஸ் வந்துட்டு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எல்லா கம்ப்ளைண்ட்டும் சரி பண்ணி தரத்துக்கு வந்துட்டு ஒன் டே ஆகும்ட்டாங்க. ஓகே, நாளைக்கு தான் வந்துட்டு நம்ம டாம கையில் கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம்.
ஓகே வே ஸ்குவாட், டாம் வந்துட்டு சர்வீஸ் விட்டுட்டு பஸ்ஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். சர்வீஸ் விட்டாச்சுங்க, நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும்ட்டாங்க. ஸோ அது வரையும் நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண மாட்டுக்கு. ஓகே கைஸ், ஒன்ஸ் அப்பான் நான் வண்டி டெலிவரி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குது டாம்னு பார்க்க போயிட்டுருக்குறோம். இதுதான் வந்துட்டு பெரம்பலூர் ஷோரூமோட சர்வீஸ் ஏரியாங்க. நான் பல வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. பார்க்கவே பளபளப்பாக இருக்கும். ஓகே, பில் எவ்வளோ ஆச்சு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. விஎஸ் ஸ்குவாட், நம்ம வண்டி சர்வீஸ் முடிஞ்சதும் ஸ்ட்ரைட்டாக வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம கொடைக்கானல் வந்துட்டோங்க. ஸோ அதனால் வண்டிக்கு என்னென்ன அமௌண்ட் ஆச்சு, என்னென்ன மாற்றணும் அப்படின்றத பற்றி பில்லை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பில்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம கொடைக்கானல் வந்த ட்ரிப்பு வீடியோ எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த ட்ரிப் எல்லாமே உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஸோ வாங்க, இப்போ என்னென்ன பில் அமௌண்ட் ஆச்சு, எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஏஎம்சின்னு ஒரு ஸ்கீம் போட்டிருந்தேங்க. ஸோ அதனால் வந்துட்டு லேபர் சார்ஜில் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட்டு, அது அந்த ஸ்கீம் பற்றி தனியாக ஒரு வீடியோவே அப்லோடு பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன அக்சசரிஸ் மாற்றினேன் அப்படின்னா, இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் செயின் லூபு, வேறு பிரேக் லிவர் நம்ம ஆக்சிடெண்ட்டில் தேஞ்சிருச்சுன்னு பிரேக் லிவர் மாற்றினோங்க. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நான் மாற்றின ஸ்பேரு, அப்புறம் பிரேக் பேடு வந்துட்டு மாற்றினேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்ததுன்னா 2600 வந்ததுங்க. அந்த ஏஎம்சி ஸ்கீம் சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்கீம்னால ஒரு 600 ப்ளஸ் ஆகிடுச்சு, 2000 தான் வந்துட்டு நமக்கு பில் ஆச்சுங்க. ஸோ அந்த ஸ்கீம் போட்டது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நமக்கு 2000 வந்துட்டு பில் ஆயிருக்கு. ஸோ 2000 பே பண்ணிவிட்டு வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கொடைக்கானல் வந்துட்டோங்க. அதனால தான் வீடியோ எடுக்கலை, இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கொடைக்கானல் வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், லவ் யூ ஆல், பாய்.